மற்றவருடன் கூட நேரலையை தற்போது பார்த்து கொண்டிருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. ஆத்தூரில் தற்போது சூறை காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் மாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது சூறை காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது சூறை காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் பாபு, இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் குறைந்து திடீரென கனமழை தற்போது பெய்து வருகிறது. மேலும் சூறைக்காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் மரங்கள் சாய்ந்து விபத்து ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாலை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள பேனர், திமுகவினர் வைத்த பேனரும் தற்போது சாய்ந்து விபத்துக்குள்ளானதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அவ்வழியாக மழையின் காரணமாக யாரும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விநாயகபுரம், தென்னங்குடிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் அங்கு அப்பகுதியில் உள்ள மின்கம்பங்கள் சாய்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் தற்போது மின்கம்பங்களையும் மற்றும் மரங்களையும் அகற்றும் பணியில் மின்சார ஊழியர்களும் நகராட்சி ஊழியர்களும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நரசிங்கபுரம் சந்தைப்பேட்டை பகுதியில் தற்போது பெய்த மழை காரணமாக அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து குளம்போல் காட்சியளித்து வருகிறதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தற்போது பெய்த கனமழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாபு, விவரங்களுக்கு நன்றி.